இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் பதவியை இன்று திங்கட்கிழமை 19 முதல் தாமே வகிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு. அவருடைய இந்த முடிவு இஸ்ரேலின் இராணுவ நகர்வுகள் தொடர்பாக என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உடனடியாக சொல்லிவிட முடியாது. காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களின் பின்னரும் இஸ்ரேல் ஹமாஸ் இயக்கத்துடன் அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்துவது என எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவிக்டோர் லிபமன் பாதுகாப்பு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பின் இஸ்ரேலில் குழப்ப நிலை ஏற்பட்டது. அவிக்டோர் லிபமனின் கட்சி ஆட்சியிலிருந்து விலகியதில் 120 ஆசனங்களுடைய இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அரசுக்கு இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 61 மட்டுமே, அதாவது மயிரிழையில் பெரும்பான்மை. அந்த நிலையில் இஸ்ரேலிய கல்வி அமைச்சர் நஃப்டாலி பெனட் பாதுகாப்பு அமைச்சர் பதவி தமக்கு கொடுக்கப்படாவிட்டால் தாமும் தமது ஹபாயிட் ஹயேஹுடி கட்சியும் அரசிலிருந்து விலகப் போவதாக கூறினார். அந்த கட்சியும் அரசிலிருந்து விலகினால் 120 ஆசனங்களுடைய இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அரசின் பலம் வெறும் 53 குறைந்து போகும். ஆட்சி கவிழும், தேர்தல் வெறும். இப்படியான சூழ்நிலையில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் பதவியை தாமே எடுத்துக் கொண்டுள்ளார் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு. நஃப்டாலி பெனட் தம்மை பாதுகாப்பு அமைச்சராக்க வேண்டுமென்று விடுத்த கோரிக்கையை நிராகரித்த பிரதமர், இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நேரம் இது, இப்படியான நேரத்தில் பாதுகாப்பு விஷயத்தில் அரசியல் அல்லது தனிப்பட்ட காரணங்களை வைத்து முடிவு எடுக்க முடியாது என்று கூறியுள்ளார். இஸ்ரேலுக்கு இப்போது ஏற்பட்டுள்ளது போன்ற இக்கட்டான நிலையில் உள்ள போது பாதுகாப்பு அமைச்சர் பதவிக்கு பொருத்தமான நபர் தாம்தான் என்கிறார் பிரதமர் நேட்டன்யாகு. அரசியலுக்கு வருவதற்கு முன் இஸ்ரேலின் இராணுவ உளவுத்துறை சைரட் மெர்காலில் பணிபுரிந்த காலத்தில் சில அதிரடி ஆபரேஷன்களில் பங்கேற்றவர் பிரதமர் நேட்டன்யாகு. அதன் பின்னர் அரசியலுக்கு வந்து பிரதமரான பின்னரும் பல இராணுவ ஆபரேஷன்களுக்கு பிரதமர் என்ற ரீதியில் உத்தரவிட்டவர். இந்த காரணங்களால் தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலையில் இராணுவ ரீதியான முடிவுகளை தம்மால் சரியாக எடுக்க முடியும் என்கிறார் பிரதமர். காசாவிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் குறித்து கருத்து தெரிவித்த நேட்டன்யாகு, என்ன நடந்தது என்பது வெளியே உள்ளவர்களுக்கு முழுமையாக தெரியாது, முழுமையாக சொல்லவும் எம்மால் முடியாது. அதற்கு எப்போது பதிலடி கொடுக்கப் போகிறோம் என்பதை இப்போது சொல்லவும் முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லலாம், என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் போது எல்லாமே மக்களுக்கு புரிந்து போகும் என்று கூறியுள்ளார்.